கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அரவக்குறிச்சியை அடுத்து ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ஆம்னி வேன் தனியார் செக்யூரிட்டியுடன் துப்பாக்கி பாதுகாப்புடன் வந்தது. அவற்றை நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது அதில் மதுரையில் உள்ள பல்வேறு நகைக்கடைகளில் இருந்து புக் செய்யப்பட்ட சுமார் 5 கோடியே 60 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை சேலத்தில் உள்ள தனியார் தங்க நகைக்கடைகளுக்கு எடுத்து செல்வதாக கொரியர் ஊழியர்கள் தெரிவித்தனர். போதிய ஆவணங்களுடன் இருந்த அந்த தங்க நகைகளை ஆய்வு செய்த அதிகாரிகள் அவற்றை கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தனர். அங்கு வந்த கலால் உதவி ஆணையரும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருமான மீனாட்சி ஆவணங்களை சரிபார்த்தார். ஆவணங்கள் சரியாக இருந்ததால் அவற்றை அனுப்பி வைத்தனர்.